ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து பார்ட்னர். இந்த படத்தில் வந்து ஆதி இருக்காரு தெரியுமா, இவர் வந்து ஹீரோவாகவும் நம்ம ஹன்சிகா இருக்காங்க இவங்க ஹீரோயினியாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகி பாபு இதில் காமெடி ஆக்டராகவும், அது மட்டும் இல்லாமல் பலாக் அப்படிங்கிறவங்க செகண்ட் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனா நம்ம பாண்டியராஜ் வந்து காட்டுவாங்க. பாண்டியராஜ் என்னவாக இருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார். அதாவது இந்த உலகத்தில் வந்து முக்கியமான விஷயங்கள், அழிஞ்சு போன விஷயங்களை எப்படி திருப்பி கொண்டு வரலாம், அப்படிப்பட்ட ஒரு பல விதமான சயின்டிஸ்ட் வேலையில தான் இவர் பார்த்துட்ருப்பார். அப்படி ஒரு மருந்து வந்து கண்டுபிடிப்பார். அது எந்த மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒருத்தவங்களை வந்து திருப்பி எப்படி சாதாரண இன்னொருத்தவங்க மூளைக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது, அதாவது அவங்களோட நினைவுகளை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடாரு. அப்போ அவரோட கம்ப்யூட்டரில் இருந்த மிஷின்ஸ் என்ன கேட்கணும், எதுக்கு சார் இப்போ இதை கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது, இதனால் நம்ம நாடுகளுக்கு நிறைய மருத்துவங்கள் தேவையான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம், அதாவது புக்தர்கள் இவங்களை மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சா நம்ம நாட்டில் உள்ள மெடிசன் ஈஸியாகவே நம்ம நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை மக்களிடையே சொல்லலாம்ல, எதுக்காக இதை கவர்மெண்ட் வந்து தடை பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்காக கவர்மெண்ட் தடை பண்ணுதுன்னா, கெட்டவங்களை இது மூலமாகவும் திருப்பி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நினச்சிப்பாரு, ஹிட்லர் மாதிரி ஆட்கள்லாம் திரும்பி வந்தாங்கன்னா என்ன நடக்கும், அதுக்காக தான் இதை உலகம் வந்து தடை பண்ணுது அப்படிங்கிற நம்ம பாண்டியராஜ் சார் வந்து சொல்லிடுவார். இதுக்கப்புறம் நம்ம ஆதியை வந்து காட்டுவாங்க. ஆதி கிராமத்துலேருந்து சென்னைக்கு வருவார். சென்னைக்கு எதுக்காக வராருன்னா, வேலை தேடி வராரு. அப்போ அவர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக யார் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு தான் வராரு. அப்போ யோகி பாபோட மனைவி, அதாவது நம்ம நம்பினி இருக்காங்க தெரியுமா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரான் போல், அவன் வந்து வந்தானா நீ அவனை பார்க்காத, அவனுக்கு இருக்கிற உன் பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்கு நம்ம யோகி பாபு என்ன சொல்கிறான், அவனை பிக்கப் பண்ண தான் நான் பஸ் ஸ்டாண்டே வந்திருக்கேன், இவன் அது தெரியாமல் நம்மகிட்டே புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, திரும்பி பார்த்தா நம்ம கதாநாயகி வந்து நிற்காரு. அப்போ ஆதிட்ட வந்து யோகி பாபு கேட்காரு, நீ என்னடா இங்கே சென்னைக்கு அதிசயமாக வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா மச்சான், ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் வந்துட்டேன், ஊரில் அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஊரில் வந்து நம்ம ஆதி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன அவரோட நிலைமைக்கு இல்லாமல் அவரோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. லாஸானால அந்த கடங்காரன் என்ன பண்ணியிருக்கானா, அவர் வீட்டு முன்னாடி வந்து சண்டை பண்ணிட்டு தேவையில்லாமல் பேசியிருக்கான். அப்போ அவர் அடிச்சிருக்காரு. அடிச்சும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒழுங்காக 3 மாதத்தில் என்னோட கடனை வந்து நீ கட்டு, அப்படி கட்டலைனா உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கு கதாநாயகனோட அப்பா என்ன சொல்கிறான்னா, அவன் சொன்ன மாதிரி ஒழுங்காக அந்த விஷயத்தை செய், அப்படி இல்லைனா உன் தங்கச்சியை கட்டி கொடுன்னு சொல்கிறான், கட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை அது உன் 3 மாதத்தில் உன் கடன் நான் திருப்பி அடைக்க, அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊருக்கு வந்து கிளம்புறாரு. அப்போ ஊருக்கு வந்து அவர் கிளம்பும்போது அவரோட தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, நீ உன் கடனுக்காக நானும் என்னோடய வாழ்க்கை இழக்க முடியாது, அவங்க கூடலாம் கல்யாணம் பண்ணி கட்டி வாழணும்னு நினச்சாலே என்னால் நம்ப முடியல. ஒரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு வேளை நான் அவனை தான் கெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு வையன், பேப்பரில் எழுதி வச்சுட்டு செத்துருவேன், என் சாவுக்கு நீ தாங்க காரணம்னு. உடனே யோகி பாபு கேட்குற, அப்போ நீ கடன் அடைக்க வரல, உன் தங்கச்சி சாவுக்கு நீ காரணமாயிர கூட பயந்து தான் இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னேன். டே விளாடாதடா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தாடா, அப்போ தான்டா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் விலக முடியும் அப்படின்னு சொன்னேன். உனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல கேட்டோன்னே, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் கடனை அடைக்கணும் அதை தான் என்னோட முக்கிய வேலை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அப்போ என்னோட வான்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ் வந்து இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார், அந்த கிழமை இன்னும் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டுருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ரோபசங்கர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆதியை வந்து அன்னோட ஆஃபீஸுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே நம்ம சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி மாதிரி இருக்குது. உடனே இவர் என்ன நினைக்கிற, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எனக்கு எப்படியா வேலை வாங்கி தந்துடுறான்னு சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி இந்த ஆஃபீஸ் கிடையாது வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஒர்க் பண்ணுற டீம் எல்லாம் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்த ஃபுல்லாக ஹேக்கிங் பண்ணுறதும், அக்கௌண்ட் அடுத்தவங்க அக்கௌண்ட் எடுத்து பணத்தை எடுக்கிறோம் இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலைகளை பார்த்துட்டுருக்கேன். அதே நேரத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன் காரை திருடுறது, கார் மோட்டர் பைக் இந்த இதில் இருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் திருட முடியுமோ அந்த வேலைகளையும், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அதாவது ட்ரிபிள் இ படித்த எல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, டிவிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லேருந்து எதை இதெல்லாம் திருடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே. உடனே இவர் என்ன சொன்னால், இந்த திருட்டு கம்பெனியில் தான் நீ வேலை பார்க்கியா, நானும் ஒன்று பெருமையான நினச்சேன், நீ என்னடா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, உனக்கு என்ன இவனுக்கு எல்லாம் இன்ஜினியரிங் படித்தான ஏமா வேலை வாங்கி கொடுத்தா, அதனால தான் இவனுக்கு நாங்களே வேலை போட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், இவங்களுக்கு வேலை கொடுத்து ஏன்டா இவன் வந்து திருட போகிறானே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். உனக்கு ஒழுங்காக நீ வா, இந்த கம்பெனியில் நான் வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீ சும்மாறா, இது கூட வந்துட்டு நான் என்னத்தடா வேலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி வந்து கத்திட்டு இருக்காரு. கத்தனை கச்சாட்ட போய் தன்னை யோகிபா வந்து கூட்டு போகிறேன். எச்சனை சொல்கிறேன், இது யார் புது ஆளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி
என்னோடய ஃப்ரெண்டு தான் சார், புதுசாக ஒர்க் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இவனுக்கு ஒரு இன்டர்வியூ இல்லை, எதுவுமே இல்லை, டேரெக்டாக இப்படி எடுக்கணும்னு சொல்லும்போது, சார் இவன் உங்களோட நட்சத்திரம் தான் அப்படிங்கும்போது, ஏன்னா அவரோட பாக்ஸ் வந்து எப்படின்னா இந்த ஜாதி நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப இது பார்க்குறாரு. உடனே அவர் ஓகே, உடனே அட்மிஷன் கொடுத்துருவார். இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மெத்தடாக ஒரு எம்எல்ஏ வந்து உள்ள வருவார். எம்எல்ஏ வந்தோடனே, எம்எல்ஏ எதுக்கு இங்கே வராரு, என்னோடய ஃப்ரெண்டு தான், அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இரு என்னென்னு சால்வ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கும்போது, அவர் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பொண்ணோட இருந்த தனித்தனியமான வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு, அந்த வீடியோவை நீ தான் எப்படியாவது நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ கவலையப்படாதா, அந்த வேலையை இவன் பார்த்துக்கணும் அப்படிங்க மாதிரி யோகி பாபா கட்டுறாரு. யோகி பாபா, சார் நானும் அந்த வீடியோ பார்த்துருக்கேன், செமையாக இருக்கும் உங்கள் மூமெண்ட் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அந்த வீடியோ வந்து லீக் பண்ணுறதை வந்து எடுக்கிறது எப்படிங்கிறத வந்து பேசிகிட்டு இருப்பாரு. இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, நம்ம கதை வந்து எனக்கு இந்த ஒர்க்லாம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஒர்க்கை பற்றி இன்னும் உனக்கு ஒன்று சரியாக தெரியல, என்னோட இருந்து பாரு, இந்த ஒர்க் எப்படியெல்லாம் இருக்குங்கிற விஷயத்த நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகனை வந்து கூட்டு போய் யோகி பாபு வந்து இந்த தொழிலுக்கு வந்து எல்லாமே தயார் பண்ணி விடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நான்விஜா இருக்காரு தெரியுமா, ஒரு மூணு பேர், அதாவது நம்ம ரோபோ சங்கர், டைகர் தங்கதுரை இவங்க எல்லாத்தையும் வச்சு தன்னோட சயின்டிஸ்ட் இருக்கிற திங்ஸை வந்து அடிக்கிறக்கு ஆள் அனுப்புறாரு. ஆனால் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே பெரிய சயின்டிஸ்ட்னால அந்த பொருளை யார் எடுத்துக்கோனா பலமான சேஃப்டியை வந்து கொடுத்துருப்பாரு. இதனால என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அவனுங்களால எடுக்க முடியாது. உடனே அவனை என்ன பண்ணுவானா, டைகர் தங்கதுரைலேருந்து ரோபோ சங்கர் வரைக்கும், சார் எங்களால் எடுக்க முடியாங்க, ஏதோ பேய் மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆன ஆளுகளை விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துருவாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறேன். சரி உனக்கு தெரிஞ்ச அப்படி யார் இருக்காங்கன்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தெரியும் சார், இவனுக்கு எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கானே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து வந்து கேள்வி கேட்காங்க. அதாவது எங்களுக்கு இப்படி ஒரு பொருளை நீங்கள் எடுத்து தரேன்னு சொல்லும்போது, டக்குன்னு அவங்க ஹெச்ஆர் நினச்சிடுவேன், இல்லை எங்களால் முடியாது, நாங்கள் இந்த திருட்டு தொழில் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்க மாட்டோம், நாங்கள் ஏதாவது முடியாத காரியங்களை தான் காப்பாற்றி கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு பொருளை எடுக்கிறதுக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டீம் வந்து, அதாவது ஜான் விஜய் டீமை வந்து அனுப்பிவிட்ருவாரு ஹெச்ஆர். இதுக்கப்புறம் என்ன ஆயிருந்தா, யோகி பாபா ஒரு ஃப்ரெண்டு இதை பார்த்துட்டு, இவனுக்கு எவ்வளோ பணம் கேட்டாலும் தரானே, நம்மளோட பிரச்சனைகளுக்கு இவனுக்கு தான் காரணம், திருடுற இதை நான் நம்ம திருடி கொடுத்துருவோம்டா, நான் சொல்கிறத கேள அப்படிங்கிற மாதிரி யோகி பாபிட்ட சொல்லி, யோகி பாபா வந்து வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து அவன்கிட்ட வந்து டீல் பேச அனுப்புறாரு. இதுக்கப்புறம் டீல் பேசும்போது யோகி பாபிட்ட அவங்க என்ன சொல்கிறான்னா, ஒரு 50 லட்சம் இப்போ நான் அட்வான்ஸாக தரேன், இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த பொருள் எடுத்துக்கூட மீதி காசை நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே சார் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி யோகி பாபா அந்த 50 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு இருக்கும்போது இவர் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏட லீக் வீடியோ ஒன்று வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தந்துருவான். அந்த எம்எல்ஏ வரிசையாக முன்னாடி வந்துடும். வந்தோடனே எனக்கு பண்ணால், இந்த பேக் சார் நீங்கள் தான் வச்சுருக்கணும், நான் சொல்லும் போது தான் நீங்கள் தரணும், ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கும் போது, இல்லை சார் நானே திருப்பி வந்து கேட்பேன், அப்போ தான் நீங்கள் இந்த பொருளை தரணும் அப்படிங்கிற மாதிரி யோகி பாபு வந்து சொல்லுவார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், அப்படி நீங்கள் தந்தால் மட்டும் தான் நான் உங்களோட வீடியோ வந்து லீக் பண்ணாமல் கட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபும் நமக்கு ஆதியும் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகும்போது, அந்த டைம் தான் என்ன ஆயிருமா, நம்ம பழக்கே கதாநாயகம் இருக்காங்க தெரியுமா, இவங்களை வந்து பார்ப்பாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சாரி சார் உங்களை ஏற்கனவே நான் ரிஜெக்ட் பண்ணி மன்னிச்சிருங்க, ஏன்னா நீங்கள் பார்த்த ப்ரொஃபஷனல் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது கவலையப்படாங்க, நான் அந்த ப்ரொஃபஷனலை இப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதாநாயகி வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஏன்னா, கதாநாயகி பின்னாடி எப்படியாவது அவன் எங்கெங்கே போகிறாங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது, இவங்களோட ஆஃபீஸில் என்ன என்ன ஒருத்தர் வந்து ட்ராக்கர் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிடும், இது எங்கே போனாலும் இருக்கிறத வந்து காட்டும் சார் அப்படிங்கிற சொல்லும்போது, நல்ல வேலையை பார்த்தடா அந்த ட்ராக்கரை கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகி அதை வாங்கிட்டு போய் கதாநாயகி தெரியாமல் அவளோட கீச்சன் அதில் வந்து மாட்டிக்குவான். இதுக்கப்புறம் கதாநாயகி எங்கெங்கே போகிறாங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ட்ராக்கர் மூலமாக கதாநாயகி தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் கதாநாயகி வந்து ஏதோ அடிபட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல் காட்டும், அப்போ கதாநாயகி வந்து பறந்து போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கதறி போய் தேடி போகும்போது கதாநாயகி புரிஞ்சிடும், இவன் தன்னை காதலிக்கிறான், நமக்காக ஃபீல் பண்ணுறான், இவனை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கதாநாயகி காதலிக்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் யோகி பாபும் ஆதி ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மெண்ட்டை செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் அதாவது நம்ம பாண்டியராஜனோட வீட்டுக்குள்ளே வந்து இறங்கிடுவாங்க. பாண்டியராஜன் வீட்டுக்குள்ளே இறங்கிட்டு கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கும், கதனை என்ன சொல்லுவாங்க, நீ எதையுமே தொடாத அப்படிங்கிற மாதிரி யோகி பாட்டு சொல்லுவாங்க. யோகி பாபும் சரி ஓகே நான் தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவர் தன்னோட விளாட்டு புத்தியில் ஒரு சின்ன பாட்டில் வந்து கீழே தெளிவா, இந்த பாட்டில் சவுண்டு கேட்டால் பாண்டியராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் மேலே இருந்து கீழே இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்து நீ எங்கடா, நீங்களாம் ரெண்டு பேர் யாரா, எங்கடா இங்கேக்குள்ளே சுற்றிட்டு இருக்கீங்க, என் வீட்டில் என்ன பொருள் எடுக்க வந்தீங்க, இருங்கடா நான் போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் சார் வேணாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து சொல்லுவோம். இந்த டைம் என்ன பக்கத்தில் இருந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கயர் வயரை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம யோகி பாபா வந்து குத்திடுறாரு. குத்துறோன்னா யோகி பாபு கரண்ட் அடித்ததில் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் மேலே போய் விழுந்துடுறாருங்க. அந்த மிஷின் மேலே விழுந்ததுனால என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, யோகி பாபாவோட கழுத்தில் வந்து ஒரு ஊசி குத்தி ஒரு மெடிசன் மாதிரி உள்ளே இறங்கும். இது என்ன மெடிசனா, அப்போ எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் காட்டாது. இதுக்கப்புறம் ஆதியும் யோகி பாபும் தன்னோட ரூமில் போய் எப்போ போல் நார்மலாக தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு காலில் விழுந்து பார்க்கும்போது தான் தெரியும் யோகி பாபு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, ஹன்சிகா மொத்துவானிருக்காங்க தெரியுமா, அவங்களா சேஞ்ச் ஆகி நின்றுவாங்க. அப்போ யோகி பாபு என்ன சொல்ல பார்த்துட்டு, யாரா இது, என்ன மாதிரி என்னோட மெஞ்சே மாறிட்டு, என் வாய்ஸ் மாறிட்டு, என் ஹேர்ஸ்டைல் எல்லாமே மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, டே நண்பா மச்சான் எந்திரா எந்திரான்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து எழுப்பிடுவோம். அப்போ ஆதி எந்திக்கும் போது தான், யார் நீ மேட்ரு ஒன்று யார் எங்கள் வீட்டுக்குள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம யோகி பாபே டே காசு கொடுத்தியா என்ன வெளியே அனுப்பிடி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ அவன் என்ன சொல்லுவானா, டே நான் தாண்டா மச்சான் என் நேற்று நடந்து ஒரு ஊசி குந்துவதுமா அதனால தாண்டா இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். என்னடா சொல்கிற, சரி ஓகே நீ இதை விடு, நம்ம போய் எப்படியாவது போய் இந்த மருந்துக்கு என்ன எஃபெக்ட் காட்டணும், இது எப்படியும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பா. அதே மச்சான் சரி போய் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்டா, இதே ட்ரெஸ்ஸில் நிற்க முடியலாம் அப்படின்னு சொன்னால் சரி வா ஓகேன்னு சொல்லி டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டு ட்ரெஸ்ஸாக எடுக்க போங்க. அந்த நேரத்தில் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, கதாநாயகி இருக்காங்க தெரியுமா, இவங்களும் நம்ம கதாநாயகிட்ட வந்து நீ என்ன லேடி செக்ஷன் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நான் என் ஃப்ரெண்டு வந்து தேடி ஒய்ஃபுக்கு வந்து ட்ரெஸ் வாங்க வந்திருந்தான் அதனால தான் அவனை தேடி வந்தேன் அப்படிங்கிற போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த டைம் ஹன்சிகா பின்னாடி வந்துட்டு அவன் ஆளை பார்த்தோன்னா சரி தெரியாத மாதிரி இதை மேட்ச் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, வில்ல அதாவது ஜான்விஜி வந்து நம்ம கதாநாயகனும் யோகி பாபையும் தேடி வீட்டுக்கு வருவான். யோகி பாபு வீடு தேடி வரும்போது யோகி பாபு இருக்க மாட்டான், அது வர ஹன்சிகா தானே இருப்பாங்க. உன் ஃப்ரெண்ட் எங்கடா அப்படிங்கும்போது சார் தெரியல அவன் கண்டிப்பாக இருப்பான் நீங்கள் கவலைப்படாங்க, அவன்கிட்ட 50 லட்சம் கொடுத்தேன் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு இவங்க என்ன பண்ணுவானா, எம்எல்ஏ போய் காசு கேட்கும்போது எம்எல்ஏ என்ன சொல்லுவானா, அந்த பணத்தை என்கிட்ட இல்லை உன் ஃப்ரெண்டு வந்து கேட்டால் மட்டும் தான் கொடுப்பேன், நீ கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹன்சிகா வந்து அது அவனோட தங்கச்சி தான் நீங்கள் அவன்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹன்சிகா வந்து ஆமாம் சார் அவன் எங்கள் அண்ணன் தான் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொடுக்க மாட்டான். அதுக்கு பிறகு உன் தங்கச்சி வேணால் என்கிட்ட அனுப்பு, ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து பெரிய பொம்பளை பொறுக்கியாக இருப்பான். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைனா இருக்காங்க பார்த்தீங்களா, மைனா வந்து யோகி பாபு தேடி வீட்டுக்கு வந்துடும் வந்து அழுதுட்டு இருப்போம், அவருக்கு தானே எனக்கு எல்லாமே அவர் தானே கல்யாணம் பண்ண மாதிரி அவர் இப்போ காணுமே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நீ கவலைப்படாமல் காலையில் அவன் வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி வந்து கதாநாயகனை தேடி வீட்டுக்கு வரும்போது ஹன்சிகா வந்து அவன் பக்கத்தில் வந்து படுத்துருப்பான், யாரா இந்த பொண்ணோட படுத்துறேன் இது வேறு யார் இல்லடி என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா, ஃப்ரெண்டா ஃப்ரெண்டுனா ஒரே ரூமில் இருப்பீங்களா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது டேய் நான் சொல்கிறது நம்முடைய அந்த டைம் ஹன்சிகாவும் என்ன பண்ணுவானா தெளிவத்தன்னா வந்து மாட்டி விட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, கதாநாயகனுக்கு புரிஞ்சு இதுக்கு மேலே இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டியராஜ் இருக்காது இவரை போய் மீட் பண்ணி கதாநாயகம் அதாவது ஹன்சிகா அவன் பழையபடி மாற்றணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கதாநாயகனோட மொபைல் வந்து தன்னோட பொண்ணு ஃபோட்டோ அதாவது பழக்கு இருக்காங்க தெரியுமா, இவங்களோட அப்பா தான் பாண்டியராஜ், என் பொண்ணோட ஃபோட்டோ என்னடா ஓண்ட இருக்கு, மாமா இது உங்கள் பொண்ணு தானா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்க, டே முதல் என்ன பழைய மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஹன்சிகா பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆயிரம், வில்லனோட ஆளுங்க வந்து நம்ம சயின்டிஸ்ட் பாண்டியராஜன் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த டைம் இவங்களை எப்படி அதை காப்பாற்றி ஆகணும் சொல்லிட்டு நம்ம ஆதித்யாவும் ஹன்சிகாவும் அவங்கள தேடி போய் அவங்க கிட்ட மாட்டிடுவாங்க. இந்த டைம் பல கதாநாயகி இருக்கா தெரியுமா, இவங்களும் எங்கள் அப்பாவை யாரை தூக்கிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி தேடி வந்திருப்பாங்க. இந்த டைம் கதாநாயகனோட தங்கச்சி ஃபோன் அடிச்சு, அண்ணா இன்னும் 3 நாள் கல்யாணம், நீ எப்படியோ பணத்தை கொண்டு வந்துடுவா இல்லாட்டி இவனை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அழும்போது, நீ கவலைப்படாதம்மா உன் வாழ்க்கை சரியாயிரும் நான் எப்படியாவது பணத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் இவங்க மூணு பேருமே மாட்டியிருப்பாங்க தெரியுமா. இப்போ என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, கதாநாயகி வந்து மெதுவாக போய் அந்த வில்லனுக்கு எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிடும். வில்லனு எல்லாத்தையும் அடித்து என்ன பண்ணிடுவானா, அந்த மருந்தை வந்து எடுத்துருவான். மருந்து எடுக்கும்போது எம்எல்ஏ இருக்கிறான், எம்எல்ஏவும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்துட்டு என்ன சொல்லுவானா, ஹன்சிகா வந்து இவன் எனக்கு வேணும்டா அதுக்காக அந்த நீ கேட்ட பணத்தை நானே உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம கதாநாயகம் அந்த இடத்துல கிளம்பி பாண்டியராஜனோட லேபுக்கு வந்து வந்துடுவாங்க. பாண்டியராஜன் லேபுக்கு வந்துடும், பாண்டியராஜன் இவனை நான் சரி பண்ணி மாற்றி தரேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. கதாநாயகிட்ட வந்து அப்போ பல கதாநாயகி வந்து மன்னிப்பு கேட்பாங்க, இது யாரும் தெரியாமல் நான் உன்ட்ட பேசிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவேன், நீ கவலைப்படாத சொல்லும் எதுலாம் நீ தெரிஞ்சா பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த டைம் என்ன ஆயிடும்னா, பாண்டியராஜன் வந்து தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம ஹன்சிகா கழுத்தில் பழைய மாதிரி ஒரு மியூ ஊசியை போட்டு அவங்கள சரி பண்ண சேஞ்ச் பண்ணி மருந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அந்த மருந்து எல்லாமே செயல்பட்டுரும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு வருவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை ராஜேந்திரனாக மாறிடுவார். அப்போ டக்குன்னு நம்ம யோகி பாபு என்ன சொல்லுவாங்க, டே இதுக்கு அந்த லேடிஸ் மூஞ்சே பரவாயில்லடா அது கூட அழகாக இருந்துச்சா, இது என்னடா மூஞ்சி, இதை வச்சு நான் இனிமேல் எப்படா வெளியே போவேன், என் மனைவிட்ட போனால் கூட என்னை ஏற்றுக்கிடே மாட்டானே, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். டே நண்பா இவனை ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட்டை சொல்லும்போது டக்குன்னு கதாநாயகன் சொல்லலாம், டே மச்சான் இதை நீ பேசிகிட்டு நான் டக்குன்னு போய் கதாநாயகன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அப்படியே என் வீட்லேயும் இவன் தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகியை கூட்டுட்டு அந்த இடத்துல கிளைப்போங்க. இதோட இந்த படம் வந்து முடியுங்க. இந்த படத்தோட பேர் பார்ட்னர். இது ஒரு நல்ல அழகான காமெடி திரைப்படங்க, அதாவது குடும்பம் ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த பார்ட்னர் திரைப்படங்க. இது நம்ம ஆதி படத்தில் வந்து மரகத நினைவு படம்லாம் பார்த்துருக்கீங்க, அது மாதிரி கான்செப்ட் உள்ள ஒரு நல்ல அழகான திரைப்படம் கூட சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயம் பிடிக்கல நடந்தது புரிய நடந்தது நீங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நான் அந்த